ஜியோல வந்து எப்படி காலர் டியூன் வந்து செட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைல்டா வந்து பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருக்கீங்க. மொபைல்ல இருக்கக்கூடிய மெசேஜ் ஆப் வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு பாத்தீங்கன்னா ஜேடி அப்படின்னு வந்து சென்ட் பண்ணிருங்க. ஒன்ஸ் நீங்க சென்ட் பண்ணாதமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வரும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க மூவி நேம் கொடுத்து சாங் வந்து செட் பண்ணிக்க முடியும், ஆல்பம் நேம் கொடுத்து சாங் செட் பண்ணிக்க முடியும், இல்ல சிங்கர் நேம் கொடுத்து நீங்க சாங் செட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க மூவி நேம் வந்து கொடுக்குறீங்கன்னா கேபிட்டல்ல பாத்தீங்கன்னா வந்து மூவி அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கிரேட்டர் தன் லெஸ் தென் சிம்பிள் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா அந்த மூவி என்னவோ அந்த மூவி நேமை நீங்க வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ற மாதிரி வந்திருக்கும். ஒன்ஸ் நீங்க சென்ட் பண்ணாதமே அந்த மூவியில இருக்கக்கூடிய அந்த சாங்ஸ் லிஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் எந்த சாங் நீங்கள் வந்து காலர் டியூனில் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங் நேராக இருக்கக்கூடிய அந்த நம்பரை மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணால் வந்து போகும். ஒன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணாதமே பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பி வந்து ஆல் காலர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன் வந்து நம்மளை சென்ட் பண்ண சொல்லுவாங்க, ஒன் அப்படின்றத வந்து சென்ட் பண்ணிடணும். ஒன்ஸ் அதை நம்ம சென்ட் பண்ணாதமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஜியோ தரப்புலேருந்து. ஸோ அந்த நம்பரில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணணும். 13 மினிட்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடணும். அதனால் 13 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் ஒய் அப்படின்றத நீங்கள் சென்ட் பண்ணிடணும். உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒன் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு மெசேஜில் நீங்கள் கொடுத்ததுமே சடனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்துடும். இது வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒய் அப்படின்றத நீங்கள் கொடுத்துடலாம். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து உங்களுக்கு இன்னொரு மெசேஜ் வந்து ஷூ ஆகும், ஜியோ டீன் சர்வீஸ் ஹாஸ் பீன் ஆக்டிவேட்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட்டட் அப்படின்னு அந்த டேட்லாம் வந்து இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணிக்க முடியும். இதை டீஆக்டிவேட் பண்ணணும்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்டாப் அப்படின்னு வந்து கேப்சில் சென்ட் பண்ணாதமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்து டீஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எஸ்எம்எஸும் வந்துடும். ஜியோல வந்து எப்படி காலர் டியூன் வந்து செட் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.